ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கிச்சன். இன்றைக்கி நம்ம எந்த செடி பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கலர் காக்கட்டாம் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன கலர் காக்கட்டாம் புதுசாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து புதுசாக இப்போ வந்துட்டு ஒரு 6 to 7 months வந்து ப்ராப்ளமாக வந்துட்டுருக்கு. எல்லா நர்சரிலையுமே வந்து இது வந்து இந்த செடி கிடைக்குது. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா காக்கட்டான் செடி போலவே இருக்கும். இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா பிச்சி பூ போல் இருக்கும், அதாவது சந்தனமல்லி மாதிரியே இருக்கும். பட் வந்து வாசனை வராது, வாசனையற்ற பூ தான் இது. இந்த செடி பற்றி தான் இது எப்படி வளர்க்கணும், எப்படி வந்துட்டு டெரஸ் கார்டனில் வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு பாயிண்ட் வைஸாக சொன்னால் ரொம்பவே ஈஸியாக புரியும், அதனால் நான் வந்து பாயிண்ட் வைஸாகவே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாடி தான். ஜாடியோட சைஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நான் சின்ன ஜாடி தான் காட்டுறேன். ஆனால் நீங்கள் இப்போ இருந்து பெரிய ஜாடியாக எடுத்துக்கோங்க. 1 feet உயரமும் 1.5 feet அகலம் உள்ள ஜாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து பூ கொடுக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடி வந்துட்டு நம்ம கொடியாகவும் வளர்க்கலாம், செடியாகவும் வளர்க்கலாம். கொஞ்சம் படர்ந்து வளரக்கூடிய செடின்றதுனால நம்ம ஜாடியோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மண்கலவை தான். மண்கலவை பற்றி நான் ஏற்கனவே வந்துட்டு டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் பார்க்கலனா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மண்கலவை வந்துட்டு நார்மல் சாயில் வந்துட்டு 40% எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மக்கிய உரம் வந்து 30%, கொக்கோபீட் வந்து 20%, அதுக்கப்புறம் வந்து 10% வந்து சாண்டு. இது எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த செடி வந்து வைக்கணும். மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செடி வாங்கிட்டு வந்த உடனேவே வந்துட்டு ஜாடியில் வச்சிடாதீங்க. அதை வந்து ஒரு 2 days வச்சு தண்ணி மட்டும் ஊற்றிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் வைக்க போகும்போது இந்த அடியில் இருக்கு இல்லையா வேர், அதாவது செடிக்கு வந்து அடியில் வந்திருக்கும் அந்த கவருக்கு அடியில் வந்திருக்க வேரை வந்து நம்ம கட் பண்ணி விட்டணும். அதே மாதிரி அடி கிளைகளையும் வந்து நம்ம கட் பண்ணிடணும். இப்படி வச்சோமோ அதே மாதிரி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா நல்லா வந்து புது துளிர் வந்து வர்றதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கட் பண்ணிவிட்டு வைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்டிலாக வந்து கவரை வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு எப்பயும் போல் வந்து செடி வச்சிட வேண்டியது தான். பாயிண்ட் 4 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நல்லா வெப்பமான இடத்துல கூட இந்த செடி வந்து நல்லாவே வளரும். வெப்பத்தை வந்து தாங்கக்கூடியது. அதனால் நம்ம வந்துட்டு தண்ணி இல்லை, நம் எங்கள் ஏரியாவில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைவே படவே தேவையில்லை. அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த செடி நல்லாவே வளரக்கூடியது. பாயிண்ட் 5 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ட்ரைனேஜ் வசதி வந்து ரொம்பவே நல்லா இருக்கணும். ட்ரைனேஜ் வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, தண்ணி வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வேர் வந்து அழுகிடும், அதுக்கப்புறம் வந்து செடி செத்து போயிடும். அதனால் நம்ம வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஃப்ளோ வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கி நிற்காத மாதிரி வச்சுக்கணும். பாயிண்ட் 6 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இது எந்த நாள்லேருந்து எப்போ வரைக்கும் பூக்கும்னு பார்த்திங்கன்னா, ஒரு செப்டம்பர் மந்த்லேருந்து மே மந்த் வரைக்கும் பூக்கும், பூக்கக்கூடியது. ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு நம்மளுக்கு மீதி மல்லிகைப்பூவோ முல்லைப்பூவோ கிடைக்காது. நம்ம வீட்டில் இந்த செடி இருந்ததுன்னா கண்டிப்பாக எப்பயுமே நம்மளுக்கு பூ வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் வந்துட்டு இது நிறையாவே கொடுக்கும் பூ. அதாவது இந்த சின்ன செடியிலே பாருங்கள் எவ்வளோ பூ கொடுக்குது. கொஞ்சம் இது வந்து பெருசாகிடுச்சின்னா நிறையா வந்து நம்ம ஒரு 2 feet பூ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த செடியில் வர நோயின்னு பார்த்திங்கன்னா, நோயின் வந்து ஒன்றும் பெருசாக வராது. ஆனால் வந்து இந்த பூவில் வந்துட்டு ஒரு பூச்சி மாதிரி ஒன்று உட்காரும். அந்த பூச்சிக்கு மட்டும் நம்ம வேப்பெண்ணையும் கோமியமும் கலந்து ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு வச்சுட்டு அடுத்த நாள் வந்துட்டு அது 1 liter தண்ணியோட மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த பூச்சியும் வராது. அந்த பூச்சி உட்காரும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அந்த பூ வந்துட்டு சுருங்கி சின்ன சின்னதாக ஆகிடும். அது வந்து ஒரு கொசு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு அந்த லிக்விட் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறது. நம்ம மோஸ்ட்டாக டெரஸில் வளர்க்கும் போது இந்த மாதிரி பூச்சி தாக்குதல்லாம் வந்துட்டு கம்மியாகவே தான் இருக்கும். நம்ம வந்து வீட்டில் வந்துட்டு அந்த அளவுக்கு இந்த செடிக்கு வந்து மெனக்கடணும்னே அவசியமே கிடையாது. பாயிண்ட் நம்பர் 8 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, செடியை வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது அந்த மண்ணை வந்து கிண்டி கிண்டி விடணும். அது வந்து லூஸாக இருக்கணும். அப்போ தான் ஏர் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும், செடிக்கு வந்துட்டு நல்லா வந்து க்ரோத்தை வந்து கொடுக்கும். நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து அந்த மண் வந்து அமுங்கி அமுங்கி டைட்டாக போய் இருந்ததுன்னா அது வந்து ஏர் சர்க்குலேஷன் இல்லாமல் க்ரோத் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த மண் வந்து இந்த மாதிரி பொல பொலன்னு இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். பாயிண்ட் நம்பர் 9 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த செடிக்கு வந்து எந்த மாதிரி உரம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு கடலை புண்ணாக்கு கரைசல் வந்துட்டு கொடுக்கலாம். அதுவும் வந்துட்டு நல்லா வந்து இந்த மொக்குகள்லாம் வந்து பெருசாக வரத்துக்கு நல்லாயிருக்கும். அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தொழு உரம் இல்லைனா வந்துட்டு மக்கிய உரம், இது ரெண்டுத்தில் வந்துட்டு ஏதா ஒன்று வாரத்துக்கு ஒரு முறை வந்து அப்படி கொடுக்கறது வந்து இந்த செடி வந்து நுண்ணுயிரெலாம் வந்து பெருகி செடி வந்து க்ரோத் வந்து நல்லா பூக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்.
பாயிண்ட் நம்பர் 10 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பூத்து முடித்தோடனே அந்த முக்கு வந்த பகுதியெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நல்லா கட் பண்ணி விடணும். இதோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த இடத்த வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டால் தான் அடுத்தடுத்த துளிர் வந்துட்டு உங்களுக்கு வரும். அதே மாதிரி இந்த செடி வந்துட்டு பூத்து முடித்தோடனே அந்த காஞ்ச கிளைகள்லாம் இருக்கு இல்லையா, அதையும் வந்துட்டு நம்ம கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விடாமே வச்சுருந்தோன்னா செடிக்கு போகக்கூடிய சத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக வந்துட்டு அந்த கிளைக்கு வந்து போயிட்டுருக்கும், அந்த செடியோட எனர்ஜிலாம் வந்து வேஸ்ட்டாக போகும். அதனால் நம்ம அந்த கிளையெல்லாம் வந்து கட் பண்ணி விடணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலர் காக்கட்டான் செடியை பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.